அஸ்ஸலாமு அலைக்கும் அருள்வாந்தின் சீர்காழி. பொதுவாக வந்து மாமியாங்க வந்து மருமகனை பார்த்து வைக்கப்பட்டு உள்ளே போகிறாங்களே, மாமியாங்க வைக்கப்பட வேண்டுமா? சீர்காழியை சேர்ந்த ரிஸ்வானுத்தீன் என்று கேட்குறாரு, இந்த மாமியார் வரும்போது மருமகன் வரும்போது மாமியார் என்ன செய்வாங்க, அந்த வெக்கப்படுறது வெக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நடந்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு அந்நிய பெண்கள் எப்படி வெக்கி இது பண்ணுவாங்களோ வெக்கப்படுவாங்களோ அந்த மாதிரி செய்கிறாங்க, இது இப்படி மார்க்கத்தில் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் வந்து ரெண்டு வகை இருக்குது, அந்நிய ஆண்கள்கிட்டருந்து பெண்கள் மறைந்திருக்கணும், அந்த ஆடை அலங்காரங்கள்லாம் அலங்காரங்கள்லாம் செஞ்சுருந்தா மறைஞ்சிருக்கணும், அலங்காரம் செய்யாமல் இருந்தால் யார் முன்னாடி இருக்கலாம் பிரச்சனை இல்லை, அதாவது முகம் கை மட்டும் தெரிகிற மாதிரி ஆடை அணிந்திருந்தார்களே ஆனால் யாருக்கு முன்னாடியும் என்ன செய்யலாம், பெண்கள் பேசலாம் உரையாடலாம் எல்லாமே செய்யலாம், அல்ல கொஞ்சம் அலங்காரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வைங்க அப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும், இஸ்லாம் வந்து மகரமும் மகரம் இல்லை என்று ரெண்டாக பெண்களை உறவை பிரிக்கிறது. மகரம்னா என்ன, ஒரு ஆண் வந்து யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாதோ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி உறவாக இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் வேறு விதமான எண்ணங்கள் வர வாய்ப்பில்லை. ஒரு அண்ணன் தங்கச்சி மேலே ஒரு காம எண்ணம் கொள்வானா, கொள்ள மாட்டான். அதனால தங்கச்சி அலங்காரமாக அண்ணன் முன்னாடி நிற்கலாமா, நிற்கலாம், அக்கா நிற்கலாம், அம்மா நிற்கலாம், சின்னம்மா நிற்கலாம். அப்போ யாரையெல்லாம் திருமணம் செய்யக்கூடாதோ அந்த கூடாத உறவில் இருந்தார்களே ஆனால் அவர்கள் வந்து இந்த ஆணுக்கு வெக்கப்பட்டு அப்படி மறைய வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. யாரை கல்யாணம் பண்ணலாமோ அப்படிப்பட்டவர்களாக இருந்த அந்நிய உறவாக கூட இருப்பாங்க, மாமா மகள்னா உறவு தான், ஆனால் கல்யாணம் பண்ணலாம் அவங்கள, அவங்க என்ன செய்யணும், அந்த அலங்காரத்தோடலாம் அந்த அவனுக்கு முன்னாடி முறை மாப்பிள்ளைன்றது நிற்கக்கூடாது. அப்போ உறவினராக இருந்தால் கூட உறவினராக ரெண்டு வகை இருக்கிறது, திருமணம் செய்யக்கூடாத உறவினர்கள் திருமணம் செய்யத்தக்க உறவினர்கள் ரெண்டு வகை இருக்கிறது. திருமணம் செய்யக்கூடாத உறவினராக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு மத்தியில் வேறு வித ஆசைகள் வராது, அவங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், வெக்கப்பட்டு இப்படி அப்படிலாம் இருக்க மறைய வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் செய்யலாம் என்ற உறவாக இருந்தால் அப்போ ஆண்கள் பெண்கள் என்ன செய்யணும், ஒரு அந்நிய பெண்ணாகத்தான் பார்க்கணும், அந்நியர்கள் மாதிரியான கணக்கில் வைத்துக்கொள்ளணும், இது சட்டம். இப்போ இந்த மாமியாரை எந்த லிஸ்டில் மார்க்கம் வச்சுருக்குது, திருமணம் செய்யத்தக்க ஒரு உறவாக வைத்திருக்கிறதா திருமணம் செய்யத்தகாத உறவாக வைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் திருக்குறானிலே எல்லாம் தெளிவாக சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்னா, யார் யாரையெல்லாம் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பட்டியலை இருக்கிறது, 4வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் என்ன பட்டியல் இருக்குன்னாட்டா, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுக்கு உங்களுடைய அம்மாக்கள் தாயார்கள் ஹராம், கல்யாணம் பண்ண தாயை கல்யாணம் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. ஓ பனாத்துக்கும், நீங்கள் பெற்ற புதல்விகள் உங்கள் மகள்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஓ அகவாத்துக்கும், உங்களோட கூட பிறந்த சகோதரிகள் அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓ அம்மாத்துக்கும், உங்களுடைய தந்தையோடு பிறந்த சகோதரிகள் அதாவது மாமி அந்த மாதிரி உறவு. ஓ ஹாலாத்துக்கும், உங்கள் தாயோடு பிறந்த சின்னம்மா பெரியம்மா அவங்க இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் வந்து மஹரம், கல்யாணம் பண்ணுறதுக்கு உள்ளவங்க, பண்ணக்கூடாதுங்கிறவங்க. அது மாதிரி ஓ பனாத்துல் அஹி, சகோதரனின் மகள்கள், அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க தம்பி மகள்கள். அது மாதிரி ஓ பனாத்துல் உஹ்தி, சகோதரியின் புதல்விகள். ஓ உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அருளானக்கும், உங்களுக்கு பால் ஊட்டிய உங்களுடைய தாய்மார்கள், நீங்கள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது வேறொரு பொம்பளை உங்களுக்கு பால் ஊட்டி இருந்தால் அவங்க தாய்ங்கிற அந்தஸ்தில் வந்துடுவாங்க, அவங்களோட நீ என்ன சொல்லலாம், நீங்கள் அவங்கள மர நீ கல்யாணம் பண்ண முடியாது, தாயாகவே நீங்கள் பாவிக்கணும் அப்படின்னு இருக்கிறது. இப்போ அகவாத்துக்கும் என்ன ரல்லாத்தி, பால்குடியின் மூலமாக உங்களுடைய சகோதரிகள் ஒரு அம்மா உங்களுக்கு பால் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் அது உங்களுக்கு பால்குடி சகோதரி அப்படின்னு வந்துடும், அவங்களையும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்புறம் ஓ உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்கள் மனைவிமார்களின் தாயார்கள், மாமியாருங்கிறீங்களா தான், உங்கள் மனைவிமார்களின் தாயார்கள் உங்களுக்கு ஹராமு, அது கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா அவங்களும் ஓடிகளும் ஒளிய தேவையெல்லாம் கிடையாது, அவங்க வந்து கல்யாணம் அக்கா தங்கச்சி மாதிரி தான், ஒரு அக்காவோட தங்கச்சியோட இப்படி ஒருத்தன் இருக்கலாமோ அந்த மாதிரி மாமியார் என்ன செய்யலாம் இருக்கலாம். அது மாதிரி ஒரு அபாயிபுக்கும் இல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் இல்லாத்தி தகல் தும்பிகின்ன, நீங்கள் எந்த மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டீர்களோ அந்த மனைவிமார்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகள்
அப்படின்னு நல்லா சொல்லி முடிச்சுட்டான். ஓ ஹலாயுல் அபுனாய்க்கும், உங்களுடைய மகனுடைய மனைவிமார்கள் மருமகள்கள், ஒரு மாமனார் இருக்கார், மருமகள் என்ன உறவுண்டு கேட்டால் திருமணம் பண்ணுறது ஹராமு. அப்போ அப்படின்னா என்ன செய்யணும், தங்கச்சி அக்கா மாதிரி கணக்கில் அவங்கள வச்சுக்கிறணும், இப்படி இருக்கணும் அவங்களா. அதே மாதிரி ஒன் தஜ்மாவும் பைனல் உக்தைனி, இரண்டு சகோதரிகளை ஒரு நேரத்தில் திருமணம் செய்வது, இவையெல்லாம் உங்களுக்கு ஹராம் அப்படின்னு 4வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற காரணத்தினால, இந்த மாமியாருங்கிறவங்க சகோதரி மாதிரி தான், அம்மா மாதிரி தான், அப்படி தான் நம்ம பார்க்கவும் வேண்டும். அப்படி தான் நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்யணும், வேறு விதமான சிந்தனைக்கு அவங்களும் இடம் கொடுக்கக்கூடாது, இவங்களும் இடம் கொடுக்கக்கூடாது. அதில் வந்து இந்த ஹிஜாப் அந்த மேட்டர்கள்லாம் அவங்களுக்கு என்ன இருக்குது, அக்கா தங்கச்சியோட ஒருத்தனை எப்படி இருப்பானோ அந்த மாதிரி மாமியார் மருமகள்களோடு என்ன செய்யலாம், இருக்கலாம், தப்பு கிடையாது.